செங்கல்பட்டு நீதிமன்றம் வாயில் அருகே செயல்பட்டு வந்த ஜூஸ் கடை ஒன்றில் நின்று ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்த நபரை டூ வீலரில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் நாட்டு வெடிகுண்டை வீசியும் பயங்கரமான ஆயுதங்களால் வெட்டியும் கொலை செய்துவிட்டு தப்பினர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். அதில் கொலை செய்யப்பட்ட நபர் தாம்பரம் அருகேயுள்ள எறும்புலியூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பதும் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக வந்ததும் தெரிய வந்துள்ளது. மாவட்ட எஸ்பி சாய் பிரணி நேரில் வந்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் சமீப நாட்களாக நீதிமன்ற வளாகத்தில் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.